हलो फ्रेंड्स इनके नम ग्रेस ट्यूशन सेट यूट्यूब चैनल एनसीईआरटी क्लास 10 साइंस चैप्टर 1 केमिकल रिएक्शंस एंड इक्वेशनோட पार्ट 2 सीरीज पोस्ट பண்ணிருக்கேன் இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காம ग्रेस ट्यूशन सेट यूट्यूब चैनल सब्सक्राइब பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த वीडियोस நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க फ्रेंड्स ஏற்கனவே போட்டிருந்த பார்ட் 1 सीरीज நீங்க பார்க்கணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருப்பேன் இந்த வீடியோவை பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ displacement reaction என்ன அப்படின்றத இந்த வீடியோல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் ஏற்கனவே உள்ள reaction ரெண்டு combination என்ன அதுக்கு அப்புறம் decomposition என்னன்றத நான் லாஸ்ட் வீடியோல போட்டுருப்பேன் டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துக்கோங்க displacement reaction அப்படினா என்னன்னா இப்போ a b b ன்ற காம்பவுண்ட் a கூட அட்டாச் ஆயிருக்கா இது reaction க்கு அப்புறம் product form பண்ணும்போது அந்த b போய் displace ஆகி c கிட்ட போய் சேருது பாருங்க இதுதான் displacement reaction அப்படி நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஃபெரிக் அயன்ல போய் அட்டாச் ஆகுது சோ காப்பரை விட்டுட்டு டிஸ்ப்ளேஸ் ஆகி அயன்ல போய் அட்டாச் ஆகுது சோ கலர் ஆஃப் தி சொல்யூஷன் மாறுது பாருங்க சோ ஃபெரஸ் சல்ஃபேட்டா நமக்கு கிடைக்குது இதுதான் டிஸ்ப்ளேஸ்மென்ட் ரியாக்ஷன் இப்போ டபுள் டிஸ்ப்ளேஸ்மென்ட் ரியாக்ஷன் என்னன்னா AB அப்படிን இருக்கு ப்ராடக்ட் AB CD ரெண்டு ரியாக்டன்ட் இருக்கு அது ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட்ல பாருங்க AD CB அப்படிን நமக்கு மாறுது கரெக்ட்டுங்களா அதாவது ரியாக்டன்ட்ல இருக்கக்கூடிய A, B, C, D, அதுல A அந்த B காம்பவுண்டும் C D காம்பவுண்டும் இன்டர்சேஞ்ச் ஆயிடுது அதாவது B A-யை விட்டுட்டு C கூட போய்டுது அதே மாதிரி D C-யை விட்டுட்டு A கூட வந்துடுது சோ ரெண்டு பேருமே டிஸ்ப்ளேஸ் ஆறாங்க ரியாக்டன்ட்ல ரெண்டு காம்பவுண்ட் இருக்குல்ல ரெண்டு காம்பவுண்ட்லயுமே ஒன்னு ஒன்னத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போய்டுது இன்னொன்னு அதோட இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆயிக்குது இது பேர் தான் டபுள் டிஸ்ப்ளேஸ்மென்ட் ரியாக்ஷன் இல்ல டபுள் ரீப்ளேஸ்மென்ட் ரியாக்ஷன் எப்படி வேணா சொல்லலாம் சரிங்களா சோ டிஸ்ப்ளேஸ்மென்ட் ஜெனரலா சொன்னா ஒரே ஒரு காம்பவுண்ட் மட்டும் தான் அதோட இடத்துல இருந்து மாறுது டபுள் டிஸ்ப்ளேஸ்மென்ட் சொன்னா ரெண்டு காம்பவுண்ட் அதோட இடத்தை சேஞ்ச் பண்ணுது ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க இந்த டபுள் டிஸ்ப்ளேஸ்மென்ட் ஆர் டபுள் டிஸ்ப்ளேஸ்மென்ட் ரியாக்ஷன் கேட்டையான் அண்ட் அனியன் ஆஃப் டூ காம்பவுண்ட் ஸ்விட்ச் பிளேसेस பாருங்க A C கேட்டையான் அதாவது பாசிட்டிவ் அயான் B Dன்றது அனியான் சோ இங்க பாருங்க ரெண்டு பேருமே மாறிக்கறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் AgNO3 இதுல Ag Ag அப்படின்றது கேட்டையான் NO3ன்றது அனியான் அதே மாதிரி NaCl ல Naன்றது பாசிட்டிவ் Clன்றது மைனஸ் சோ அதல பாருங்க AgNO3 NO3 அங்க போயிடுச்சு NO3 வந்து சோடியம் கிட்ட போயிடுச்சு அதே மாதிரி CL வந்து சோடியம் விட்டு AG க்கு வந்துடுச்சு சோ ரெண்டு பேரும் இந்த இடத்துல டிஸ்ப்ளேஸ் ஆப் போறாங்க பாருங்க AgNO3 சில்வர் நைட்ரேட்ல இருக்கிற நைட்ரேட் வந்து சோடியம் கிட்ட போயிடுச்சு CNaCl ல இருக்கிற CL வந்து AG க்கு வந்துடுச்சு ரெண்டு பேரும் தங்களோட இடத்தை மாத்திக்கிறனால இது டபுள் ரீப்ளேஸ்மென்ட் ரியாக்ஷன் இல்லனா டபுள் டிஸ்ப்ளேஸ்மென்ட் ரியாக்ஷன் அப்படி நம்ம சொல்லலாம் சரிங்களா சோ AgNO3 + NaCl gives AgCl plus NaNO3 இந்த இடத்துல ரெண்டு பேர் தன்னுடைய இடத்த மாத்த போறாங்க யாரு நைட்ரேட்டும் குளோரினோ சோ ரெண்டு பேர் மாறனால டபுள் டிஸ்ப்ளேஸ்மென்ட் ரியாக்ஷன் சொல்லுவோம் சோ எப்பவுமே உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஆப்ஷன்ல நிறைய கொடுப்பாங்க இது காம்பினேஷனா டீகம்போஷனா டிஸ்ப்ளேஸ்மென்ட்டா டபுள் டிஸ்ப்ளேஸ்மென்ட்டான்னு சோ நீங்க இத பத்தி என்ன இதுனா என்னன்னு தெரிஞ்சிட்டாதான் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் இப்போ அடுத்து எக்ஸோதெர்மிக்னா என்ன எண்டோதெர்மிக்னா என்னன்னு பார்க்க போறோம் எக்ஸோதெர்மிக்ல பாருங்க அதாவது ஹீட் வந்து சரவுண்டிங்க விட அதிகமா இருக்கும் ஹாட்டர் தென் சரவுண்டிங் அத எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக்ல வந்து ஹீட் வெளிய தான் ஹீட் அதிகமா இருக்கும் அந்த ரியாக்ஷன்ல ஹீட் வந்து கூல் அதாவது கம்மியா இருக்கும் சரிங்களா சோ எக்ஸோதெர்மிக் வெளிய விட ரியாக்ஷன்ல ஹீட் அதிகமா இருக்கும் எண்டோதெர்மிக் வெளியே விட இது கூலரா இருக்கும் மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சோ திரும்ப சொல்ற பாருங்க எக்ஸோதெர்மிக்ல வெளியில இருக்க சரவுண்டிங்கோட ரியாக்ஷன்ல ரொம்ப ஹீட் அதிகமா இருக்கும் சோ ரியாக்ஷன்ல இருந்து வெளியே ஹீட் வந்து லிபரேட் ஆகும் எண்டோதெர்மிக் வந்து சரவுண்டிங்கை விட
அந்த ரியாக்ஷன் வந்து கூலராக இருக்கும். அதாவது வெளியில் இருக்க ஹீட்டை அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. எண்டோதெர்மிக்கில் வெளியில் இருக்க ஹீட்டை அப்சர்வ் பண்ணி ரியாக்ஷன் நடக்குது. ஸோ எக்ஸோதெர்மிக்கில் ஹீட்டை சரௌண்டிங்க்கு நம்ம லிபரேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த ரியாக்ஷன் முடியும் போது வெளியே சூடாக இருக்கும். ஸோ அது எக்ஸோதெர்மிக். ஸோ பாருங்கள், நம்ம நேற்று நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னல உங்களுக்கு காம்பினேஷன் ரியாக்ஷனில், அது பாருங்கள். குயிக் லைம் கூட வாட்டர் ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்லாக் லைம் தான் கால்சியம் ஹைட்ராக்சைட் கிடைக்குது. கிடைக்கும் போது அந்த பீக்கர் ரொம்ப சூடாகிடுதுன்னு பார்த்தோமா. ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், அந்த பீக்கர் ரொம்ப ஹாட்டாக இருக்கும்னு பார்த்தோமா. அப்போ இது என்ன ரியாக்ஷன்? இது காம்பினேஷன் ரியாக்ஷன் தான். ஏன்னா ரெண்டு ரியாக்டன் கம்பைன் ஆகி ப்ராடக்ட் கொடுக்குது. அதே சமயத்தில் ஹீட்டை வெளியே ஏற்றுறனால இது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லலாமா? ஸோ மறந்துடாதீங்க, இந்த ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ இப்போ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் என்னது? அந்த ரியாக்ஷன் அப்போ ரியாக்ஷன் தட் ரிலீஸஸ் எனர்ஜி ஃப்ரம் த சிஸ்டம் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட். அந்த ரியாக்ஷன் சிஸ்டம்லேருந்து எனர்ஜியை வெளியே கொடுக்கும். அந்த எனர்ஜி வந்து என்ன எனர்ஜி? ஹீட் எனர்ஜி. எண்டோதெர்மிக்கில் வந்து அந்த சிஸ்டம் வந்து எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்கும் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட். ஹீட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு ரியாக்ஷனை ப்ரொசீட் பண்ணோம், அது எண்டோதெர்மிக். இது ரியாக்ஷனில் ஹீட்டை வெளியே ஏற்றும், அதனால எக்ஸோதெர்மிக். சரௌண்டிங்க்கு ஹீட்டை கொடுக்கும் எக்ஸோதெர்மிக், சரௌண்டிங்லேருந்து ஹீட்டை வாங்கிக்கும் எண்டோதெர்மிக். சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். எண்டோதெர்மிக், ஸோ ஃபோட்டோசின்தசிஸ். ஸோ நம்ம வெளியிலேருந்து ஹீட் எனர்ஜியோ லைட் எனர்ஜியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோசின்தசிஸ் நடக்க போகுது. ஸோ அது எண்டோதெர்மிக். அதே மாதிரி டிசால்விங் சால்ட் இன் வாட்டர். ஸோ தண்ணியில் சால்ட்டை நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுவும் எண்டோதெர்மிக், சரிங்களா? ஸோ தண்ணியில் நம்ம சால்ட்டை டிசால்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் வந்து கொஞ்சம் சில்லுன்னு ஆகிடும். வெளியே விட தண்ணி கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும், சரிங்களா? ஸோ வெளியில் இருக்க ஹீட்டை நான் உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், மறக்காதீங்க. ஸோ வெளியில் வந்து எப்படி இருக்கும்? ஹாட்டராக இருக்கும், சிஸ்டம் கூலராக இருக்கும், அது எண்டோதெர்மிக். இப்போ அடுத்து எக்ஸோதெர்மிக் பாருங்கள். அதாவது வெளியே விட அந்த சிஸ்டமில் ஹீட் பயங்கரமாக இருக்கும். வாட்டரையும் ஆசிடும் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ஹீட் நிறைய வெளியில் வரும், கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் நியூக்ளியர் ஃபிஷன் ஃப்ரீஸிங் வாட்டர் இன்ட்டு ஐஸ். வாட்டரை வந்து நான் ஐஸாக ஃப்ரீஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், சரிங்களா? ஸோ அதுவே மறக்கக்கூடாது. வாட்டரை ஃப்ரீஸ் பண்ணும்போது நம்ம எரிக்கிறோம், ஏதோ ஒன்று கம்பஷன் நடக்குது அப்படின்னாலும் ஏதோ ஒன்று பேர்ன் ஆகும்போது என்னாகும்? வெளியே ஹீட் அனுஜி ரிலீஸ் ஆகும். ஸோ எக்ஸோதெர்மிக். இப்போ ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் வந்து எண்டோதெர்மிக்கா எக்ஸோதெர்மிக்கா அப்படின்னு கேட்டால், நம்ம ஃபுட்லேருந்து குளுக்கோஸ் எடுக்கிறோம் வித் ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன். அது பிரேக் டவுன் ஆகி நம்மளுக்கு எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது. ஸோ எனர்ஜி ரிலீஸ் ஆகிறனால இதை நம்ம என்ன சொல்லலாம்? ஸோ எனர்ஜி எப்போ ரிலீஸ் ஆகுதோ அதை நம்ம எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், கரெக்டுங்களா? ஃபோட்டோசிந்தசிஸில் எனர்ஜியை உள்ளே இன்டேக் பண்ணிக்கிறோம், ஸோ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ரெஸ்பிரேஷனில் எனர்ஜி வெளியில் கொடுக்குது, ஸோ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அடுத்து பாருங்கள் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். ஆக்சிடேஷனை நம்ம நாலு விதமாக சொல்லலாம். அதாவது எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறதும் ஆக்சிடேஷன் தான். ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுவும் ஆக்சிடேஷன் தான். ஆக்சிஜனை ஒரு ரியாக்ஷனில் ஆட் ஆகுது அப்படின்னா ஆக்சிடேஷன். ஹைட்ரஜனை ஒரு ரியாக்ஷனில் ரிமூவ் ஆகுது, அதையும் நம்ம ஆக்சிடேஷன் தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், என்ஏலேருந்து என்ஏ ப்ளஸ் டூ, ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ப்ளஸ் டூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் இது என்ன சொல்லலாம்? நம்ம ஆக்சிடேஷன் சொல்லலாம். அதே சமயம் என்ஏலேருந்து ரெண்டு எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகுது, ஸோ அதனால் திரும்ப இது ஆக்சிடேஷன் சொல்லலாமா? அடுத்து பாருங்கள், எஸ்ஓ டூ ப்ளஸ் ஓ டூ எஸ்ஓ த்ரீ ஆக்சிஜன் ஆட் ஆகுது, ஸோ அதனால் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லலாமா? அடுத்து லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், என்ஹெச் த்ரீலேருந்து என் டூ ப்ளஸ் எச் டூவாக மாறுது, ஸோ ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுது, அப்பவும் இதை ஆக்சிடேஷன் தான் சொல்லலாம். ரிடக்ஷன் பாருங்கள், ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிச்சு அப்படின்னா ரிடக்ஷன் சொல்லலாம். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரிடக்ஷன் சொல்லலாம். அதே மாதிரி ஆக்சிஜன் ரிமூவ் ஆச்சுன்னா ரிடக்ஷன் சொல்லலாம். ஹைட்ரஜன் ஆட் ஆச்சுன்னா ரிடக்ஷன் சொல்லலாம், ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், குளோரின் வந்து ஜீரோலேருந்து பாருங்கள் மைனஸ் டூ, ஸோ ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து டிக்ரீஸ் ஆகுது, மேலே இருக்க தான் ஆக்சிஜன் ஸ்டேட்டு. அதே மாதிரி ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது, அதனால் மைனஸ் ஆகுது. ஸோ வந்து பாருங்கள், சாரி, ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்குது அதனால் மைனஸ் ஆகுது. சிஎல் ப்ளஸ் எலக்ட்ரான், ஸோ கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அகெயின் ரிடக்ஷன். அதே மாதிரி சிஓ டூலேருந்து சிஓ ஓ டூவாகவும் டீகம்போஸ் ஆகுது, கரெக்டுங்களா? இது என்ன ரியாக்ஷன்? டீகம்போஷன். ஒரு காம்பவுண்ட் ரெண்டாக பிரிஞ்சால் டீகம்போஷன் ஆகுது. அதே சமயத்தில் ஆக்சிஜன் ரிமூவ் ஆகுதுன்னு சொல்லலாமா? ஸோ ஆக்சிஜன் ரிமூவ் ஆச்சுன்னா ரிடக்ஷன். அடுத்து பாருங்கள், ஹெச் டூ ப்ளஸ் சிஎல் டூ, ஸோ வந்து பாருங்கள் ரெண்டும் சேர்ந்து கம்பைன் ஆகி டூ ஹெச் சிஎல், எங்கே அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் நடக்குது, ஸோ அதனால் இதை ரிடக்ஷன்னு சொல்லலாம்.
சரிங்களா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் டிஃபரன்ஸ் பாத்தீங்களா இப்போ ரிடூசிங் ஏஜென்ட்னா என்ன ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்னன்னு பார்க்க போறோம் சோ பாருங்க சோ ஏன்ற ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரானை கொடுக்குது சோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கொடுக்கறனால ஏ வந்து ஆக்சிடைஸ் ஆது சோ எலக்ட்ரான் வந்து நம்ம லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் என்ன சொல்லுவோம் ஆக்சிடேஷன் சொல்லுவோமா சோ ஏ வந்து லாஸ் பண்ணுது அதனால ஏ வந்து ஆக்சிடைஸ் ஆது சரிங்களா சோ பாருங்க அடுத்து பி பாருங்க எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்குது சோ பாருங்க எலக்ட்ரானை கெயின் பண்ணுது அதாவது ரிடூஸ் ஆகுது சரிங்களா ஏ லாஸ் பண்ண எலக்ட்ரானை பி வாங்கிக்குது சோ பி ரிடூஸ்ட் ஆறதுக்கு ஏ காரணமா இருக்கனால ஏ ரிடூசிங் ஏஜென்ட் அதே மாதிரி பாருங்க ஏ ஆக்சிடைஸ் ஆறதுக்கு பி காரணமா இருக்கனால பி ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பி எப்படி காரணமா இருக்குன்னு கேக்குறீங்களா B அந்த எலக்ட்ரானை வாங்கிட்டனால தான் A ஆக்சிடைஸ் ஆது சோ அதனால A வந்து ஆக்சிடைஸ் ஆகுது B ஆக்சிடைசிங் ஏஜென்ட் புரியுதுங்களா फ्रेंड्स ரொம்ப முக்கியமான கான்செப்ட் பாருங்க A எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது சோ லூஸ் பண்ற எலக்ட்ரானை B வாங்கிக்குது சரிங்களா சோ A லூஸ் பண்றனால A ஆக்சிடைஸ் ஆகுது B வாங்கிக்கறனால ரிடூஸ் ஆகுது சோ B ரிடூஸ் ஆறதுக்கு A கொடுத்தனால தான் B ரிடூஸ் ஆச்சு B வாங்க முடியுது சோ ஏ தான் ரிடூசிங் ஏஜென்ட் அதே மாதிரி பி வாங்கினனால தான் ஏ கிட்ட இருந்து ரெண்டு எலக்ட்ரான் லாஸ் ஆச்சு சரிங்களா சோ பி ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஓகேங்களா மறக்க கூடாது ரிடூஸ் ஆறதுக்கு காரணமா இருக்கவங்க ரிடூசிங் ஏஜென்ட் ஆக்சிடைஸ் ஆறதுக்கு காரணமா இருக்கவங்க ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஏ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் இன் தி ஆக்சிடேஷன் ஸ்டேட் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் எல்லாமே ஆக்சிடேஷன் தான் அதே மாதிரி கெயின் ஆஃப் எலக்ட்ரான் decrease in the oxidation state removal of oxygen addition of hydrogen இதெல்லாம்மே வந்து என்னது உங்களுக்கு reducing reduction இது பாருங்க redox reaction அதாவது ஒரு ரியாக்ஷன்ல oxidation reduction ரெண்டுமே நடந்துச்சுனா அது பேர் redox reaction பாருங்க a plus b அது திரும்ப a b வருதுங்களா சோ பாருங்க a ல இருந்து a வந்து என்ன ஆயிடுச்சு plus ஆயிடுச்சு சோ plus எப்ப ஆகும் எலக்ட்ரானை லூஸ் பண்ணும்போது plus ஆகும் சரிங்களா சோ அப்ப ஏ வந்து ஆக்சிடைஸ் ஆயிருக்கு ஏனா ஏ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் பண்ணுது பி பாருங்க கெயின் பண்ணிக்குது சோ ரிடூஸ் ஆகுது சோ இங்க ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டுமே இந்த ரியாக்ஷன் நடக்கறனால இது ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படி நம்ம சொல்லலாம் பாருங்க புரோமின் குளோரின் H2SO4 நைட்ரிக் ஆசிட் ஆக்சிஜன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பொட்டாசியம் டைக்ரோமேட் ஹைட்ரஜன் பெராக்சைடு இவங்கலாம் காமனான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அதே மாதிரி கார்பன் கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் சல்ஃபைட் மெட்டல்ஸ் பொட்டாசியம் அயோடைட் சல்ஃபர் டை ஆக்சைடு அமோனியா இவங்க எல்லாமே ரிடியூசிங் ஏஜென்ட் ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அவங்க ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க ஆக்சிடைஸ் பண்ணுவாங்க ரிடியூசிங் ஏஜென்ட் அவங்க ரிடக்ஷன் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்காங்க ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்கு அவங்க காரணமாக இருக்காங்க ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்கு என்னது எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எல்லாமே எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணுறவங்களா இருப்பாங்க ரிடியூசிங் ஏஜென்ட் எல்லாருமே வந்து எலக்ட்ரானை கொடுக்குறவங்களா இருப்பாங்க சரிங்களா ஸோ எலக்ட்ரானை கெயின் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எலக்ட்ரானை கொடுக்குறவங்க எல்லாமே ரிடியூசிங் ஏஜென்ட் சொல்லலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்